உங்கள் மனோவேபன் பேசுகிறேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா, வாழைப்பூ வச்சு ஒரு வடை செஞ்சு காமிக்க போகிறேன். வாழைப்பூ வடை இது ரொம்ப நல்லாயிருக்கும். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது வாழைப்பூ வடைக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போது என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். வாழைப்பூ எடுத்துருக்குறேன், ஒரு அரை டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன். கடலைப்பருப்பை ஒரு 3 மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்குறேன். அப்புறமா இஞ்சி ஒரு துண்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காய ஒரு இந்த சைஸ் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் காஞ்ச மிளகாய் 2, பச்சை மிளகாய் 2. இப்போ இந்த பூ எப்படி க்ளீன் பண்ணணும்னா, இந்த பாகத்தை எடுத்துடணும். இந்த நடுவில் ஒன்று தடியாக இருக்கும், அதையும் எடுத்துடணும். அப்புறம் வெட்டும்போது இந்த கீழ் போர்ஷனையும் கட் பண்ணிடணும். இந்த இது அவ்வளோ சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த போர்ஷனையும் எடுத்துடணும், இந்த போர்ஷனையும் எடுத்துடணும். வெட்டும்போது இந்த போர்ஷனையும் வெட்டி எடுத்துடணும். பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு தடவை. அப்புறம் இதை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ வாழைப்பூவை வெட்டியாச்சு. வெட்டும்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ கையில் ஒட்டாது. இப்போ இந்த கடலைப்பருப்பை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பு ஊற போட்டு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் அதை வடிகட்டி எடுத்துடணும். ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வடிகட்டி எடுத்துடணும். இப்போ மிக்சி ஜாரில் அது போட்டுக்கலாம் அந்த பருப்பை. அப்புறம் இந்த பெருஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம்ல, அதுவும் இதோட ஆட் பண்ணிடலாம் அரைக்கும்போது. காஞ்ச மிளகாய் 2, இதே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் மிக்சியில். ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் திரு திருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த கடலைப்பருப்பை அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். இந்த பதத்தில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இந்த வாழைப்பூ இதில் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா இந்த வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் இஞ்சி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம், அதுவும் இந்த பெருங்காய பொடியும் இதில் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் பச்சை மிளகாய் வெட்டி வச்சு இதையும் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். வேணும்னா திருப்பி போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டை உருண்டை பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைங்க, அதுதான் முக்கியம். இந்த மாதிரி பால் பாலாக பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ நம்ம எண்ணெயில் போடும்போது அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு போடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக வச்சுருக்குறோம். எண்ணெய் சூடான உடனே இப்படி உருண்டை உருட்டி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு இதெல்லாம் உருண்டை உருட்டி வச்சுருக்குறோம்ல, வாழைப்பூலாம் வடக்கி அதை வந்து தட்டிக்கலாம். தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா சூடான பிறகு ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுடுங்க. இப்போ வடை தட்டி தட்டி போட்டுடலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் உள்ளுக்க வேகும். இந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கின உடனே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போது வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள்.